நமஸ்காரம் ஆஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதம் குரு பேர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஜூபிட்டர் ட்ரான்சஸ் ட்ரான்சிட் இந்த மாதம் நடக்கப் போகுது தேதி ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன நிகழ்வு ஆனால் மேஜரான ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது அது என்ன அப்படின்னா சந்திரகிரகணம் இந்த சந்திர கிரகணம் கொஞ்சம் ஸ்பெஷலாக கருதப்படுது அப்படின்னா அந்த கிரகணத்தோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நார்மலாக ரீசண்ட்டாக வந்து எக்லிப்ஸை விட இந்த சந்திரகிரகண எக்ளிப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் நீட்டிப்பு இருக்குது இந்த சந்திர கிரகணம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் நிகழ இருக்குது என்னைக்கு இந்த கிரகம் நட கிரகணம் நடக்கப்போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் நைன்டீன் இது நம்ம உடனே ரொம்ப நம்ம நார்மலாகவே கிரகணம் அப்படிங்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே சின்னதுலேருந்து ஒரு பயம் வரும் அது இயற்கை தான் ஏன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்காட்டும் எப்போவுமே ஒரு எனர்ஜி ச சர்ஃபேஸ் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற எந்த ஒரு எனர்ஜி நல்ல எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதாக இருந்தாலுமே இதில் அடியில் இருக்கிற எனர்ஜிஸ் வந்து மேல் நோக்கி எழும் தான் கடலைகளில் கூட அந்த மாற்றங்களை நம்மளால் உணர முடியும் அமாவாசை பௌர்ணமி நிலலாம் யாருமே எமோஷன்ஸை ப்ராப்பர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அமாவாசை பௌர்ணமி அனைக்கெல்லாம் எமோஷன்ஸு சந்திரன் அது வீக்காக இருக்கிறவங்க புதன் வீக்காக இருக்கிறவங்க அப் நார்மலாக ரியாக்ட் பண்ணுவாங்க அது பேசிக்காகவே நம்ம சில விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும் ஆனால் இந்த கிரகணம் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஈஸ்டர்ன் ஏஷியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ப அந்த பசிஃபிக் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் அந்த ஒரு மேகமூட்ட மாதிரி ஒரு சில இந்த சிம் நமக்கு தெரியும் இல்லை கிரகணம் போது எப்போமே ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரே மோடம் பிடிச்ச மாதிரி இருக்கும் மந்தமாக இருக்கும் வானத்தில் அந்த மாதிரி சில மாற்றங்கள் சூரிய கிரகணம் இருக்கும்போது நமக்கு அது தெரியும் அந்த ஒரு டல்னஸ் தெரியும் ஸ்கையில் அந்த மாதிரியான ஒரு இத இதை தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இந்தியாவில் ஆனாலும் கிரகணம் அப்படிங்கும்போது நம்ம பெரியவங்க சொன்ன சில விஷயங்களை நிச்சயமாக நம்ம கடைபிடிக்கணும் கிரகண டைமில் எல்லா விதமான எனர்ஜிஸுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் கிரகணத்தோட கரெக்ட் பீக் டைமில் சாப்பிட்றது கிரகணத்தோட கரெக்டான பீக்கான டைமில் செக்ஷுவல் காண்டாக்ட் ஏதாவது வச்சுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை த தேவையில்லாமல் வெளியில் ட்ராவல் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி இங்கே ரொம்ப பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நம்ம இதில் எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த கிரகணம் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை ரெண்டுலன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை ரெண்டில் அந்த கிரகணம் நடக்க போகுது நமக்கு இந்தியாவில் அப்படி நடக்கும்போது இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் யுஎஸ்எல்லாம் பார்த்திங்கன்னா நடராத்திரி ரெண்டு மணிக்கு நடக்கும் ரெண்டு மணி ரெண்டு ஏஎம்க்கு நடக்கும் மூணு நாலு வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டைம் தெரியும் ஸோ லூனார் எக்லிப்ஸ் இன் இன் யூஎஸ்ஏ லூனார் எக்லிப்ஸ் இன் ஸ்விட்சர்லாண்டு லூனார் எக்லிப்ஸ் இன் மலேஷியா டைமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நவம்பர் நைன்டீன்த் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க கண்ட்ரியில் என்ன டைமுக்கு எக்லிப்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் நம்ம எல்லாேருமே கிரகணம் நடப்பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னால் கிரகணம் முடிஞ்சு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வரைக்குமே வச்சுக்கோங்களேன் பிஃபோர் டூ டேஸ் இல்லை பிஃபோர் ஒன் டே டூ டேஸே வச்சுக்கோங்க பிஃபோர் கிரகணத்துக்கு பிஃபோர் டூ டேஸ் அதாவது பதினேழாம் தேதியிலேருந்தே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே வச்சுக்கோங்க அந்த காலகட்டங்களில் நிதானம் 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 கார்த்திகை அப்படிங்கிறது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கார்த்திகை அப்படிங்கிறது இந்த அக்னி அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் டிரைவிங் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எஸ்பெஷலி அன்னைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அன்றைக்கி மாமிசம் எடுத்துக்க தோட்டலவே எடுக்காதீங்க எஸ்பெஷலி ஆடை தொந்தரவு பண்ணாதீங்க ஆடு சம்மந்தமான எந்த ஒரு வேணால் ஆடுகளுக்கு நன்னது செய்யுங்க முடிஞ்ச அன்றைக்கி வேறு எதுவுமே நெகட்டிவாக பண்ணிடாதீங்க அன்றைக்கி லிக்வர் எடுத்துக்கிறது மாமிசம் புகை அதாவது லிக்வர் ஸ்மோக்கிங் நான்வெஜ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் இது எதுவுமே அன்றைக்கி வேண்டாம் தவிர்த்துக்கோங்க நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கரண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணு நாளுமே எஸ்பெஷலி பத்தொம்போது ரொம்ப ப்ராமினண்ட்டாக ஏன் அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷோட ஒரிஜினல் ரெண்டாம் பாவம் ரிஷபத்தில் தான் அந்த கிரகணம் நடக்கப்போகுது ராகு ஆல்ரெடி ரிஷபத்தில் இருக்குது இந்த கிரகண டைமிங் சொல்லிவிட்றேன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியன் டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று பதினொன்றரை அப்போ ஒரு காலையிலனு வச்சுக்கோங்களேன் மார்னிங் ஒரு செவன் எயிட்டுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க நவம்பர் பத்தொம்போதாந்தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் கிரகணம் இருக்கும் அதில் ரொம்ப பீக் டைம் அப்படிங்கிறது வந்து மற்ற மத்தியானம் மத்தியானம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்றரை அந்த டைம் வந்து பீக் அவர்ஸ் கிரகணம் வந்து ரிஷபத்தில் கார்த்திகையில் விழுகிறனால ரிஷபம் அப்படிங்கிறது வருமானம் குடும்பம் கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் உட்கொள்ளும் உணவு எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் ரிஷபத்துக்குள்ளே வந்துடும் அதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நார்மலாகவே ரொம்ப ஃபியூரியஸ் ரொம்ப தீகிர ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப சூடான ஒரு பிளானட்டு ரொம்ப காரமாக ரொம்ப வீரமாக ரொம்ப சூரனாக அப்படின்னா கார்த்திகே தான் நிச்சயமாகவே இன்ஸ்டிங் ரொம்ப டக்குன்னு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் பண்ணுறது இன்ஸ்டிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் ஷார்ப் வேர்ட்ஸ் வெரி அண்ட் ஃபாஸ்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாமே கார்த்திகே தான் காலபுருஷோட ஒரிஜினல் அஞ்சாம் பாவமான சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஆல்ரெடி ஹாட்டஸ்ட் பிளானட்டு அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைங்க அஞ்சுங்கிறது நம்மளோட எமோஷன் நம்ம மன நிம்மதி மைண்டு காம்ாம்னஸ் சொல்லுவோம் இல்லையா அது அஞ்சு அஞ்சுங்கிறது காதல் அஞ்சுங்கிறது ஷேர் மார்க்கெட் இந்த அஞ்சாம் பாவமான அஞ்சுங்கிறது இன்க்ளூடிங் ஜோசியமும் கூட பொலிட்டிக்ஸ் சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு இதெல்லாமே அஞ்சாக வந்துடும் அந்த அஞ்சாம் பாவா அஞ்சாம் பாவாதிபதியான சூரியனோட கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நடக்குது அது ரிஷபத்தில் நடக்குது வருமானம் தரக்கூடிய ரிஷபத்தில் நடக்கக்கூடியது குடும்பம் கமிட்மெண்ட்ஸ் உட்கொள்ளும் உணவு இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லக்கூடிய ரிஷபத்தில் நடக்குது அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் ஈவன் பெட்டு கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெட் வெளியில் இருக்கிற பெட்டை கண்டு இது பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தே நம்மளை விட ஆரோவு படைத்த விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் பறவைகள் பூச்சிகள் புழுக்களுக்கெல்லாம் இயற்கையோட ரொம்ப அழகாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்ம மனுஷன் ரொம்ப விவரம் தெரிஞ்சனால ரொம்ப எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நடக்க ஆரமிச்சிட்டோங்கிறதுனால இயற்கையோ சில விஷயங்களோ நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியிறதில்ல நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனால் இன்னும் ஐந்தறிவு படைத்த விலங்குகள் எல்லாம் அந்த ஒரு காண்டாக்ட்லேயே இருக்காங்க பிரபஞ்சத்தோட காண்டாக்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது பெட்ஸே ரியாக்ட் பண்ணணும் அப்போ முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்கிற பெட்ஸ்கெலாம் நீங்கள் எதுவும் ஃபீடெல்லாம் பண்ணாதீங்க அந்த நேரத்தில் கிரகண தண்ணிக்கு அந்த கிரகண டைம்லெல்லாம் மார்னிங் ஏழு மணிக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா போதும் ஃபுட்டு அது நார்மலாக நடந்த பரவாயில்ல அந்த கிரகணம் நடக்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரம் போது ராகுவும் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுமா கூடிய அந்த காலகட்டத்தில் சந்திரனை ராகு கவும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ரிஷபத்தில் உழுகுது அன்னைக்கு எஸ்பெஷலி பத்தொன்பதாம் தேதி நிறைய பார்வைகள் ரிஷபராசி மேலே உழுகுது ஒரே ஒரு ஆறுதல்னா நல்ல பார்வை குருவோட பார்வை அங்கே உழுகுதுங்கிறது மட்டுந்தான் இருபத்தொம்பது இருந்து குரு ரிஷபத்தை பார்க்குதுங்கிறது மட்டும்தான் ஒரு ஆறுதல் ஒம்பது பண்ணிடக்கூடிய குரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டீஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு தி பெஸ்ட்டு கிரகணம் நார்மலாகவே அமாவாசை பௌர்ணமி சோலார் எக்லிப்ஸ் லூனர் எக்லிப்ஸ் எல்லாமே நல்லது கிரகணம் எப்போவுமே ஸ்ப்ரிச்சுவல் ப்ராக்டிசஸஸ்க்கு மந்திர உச்சாரணங்களுக்கு தீட்சை வாங்குறதுக்குலாம் நல்ல டைம் எனி திங் யூ கேன் மேனிஃபெஸ்ட் வைல் கிரகணம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்டர்னரி ஒர்க் அவுட்டாங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எதெல்லாம் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ கருங்காலி மாலை வச்சுருக்கீங்க பிரேஸ்லெட் வச்சிருக்கீங்க கருங்காலி கட்டை வச்சிருக்கீங்க ருத்ராட்சி வச்சிருக்கீங்க இது கிறிஸ்டல்ஸ் ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கீங்க ஹீலிங் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கீங்க எது வச்சுருந்தாலுமே அதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரகணத்தை பயன்படுத்திக்கலாம் ஜெம் ஸ்டோன்ஸாக இருந்தாலுமே அந்த இடத்துல மழைப்படாத இடத்துல ஓப்பன் ஸ்கைல வச்சுருங்க அது மழை வந்தால் நினையாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான் மற்றபடி தாராளமாக ஓப்பன் ஸ்கைல வச்சிடலாம் ஆனால் செவ்வாயுடைய பார்வை சந்திரன் ராகுமலைப்படுது சனியுடைய பார்வை சந்திரன் ராகு மலைப்படுது அப்போ இது இன்டெரக்டாக சனி செவ்வாய் ராகு கன்ஜங்ஷனும் கூட கிரகணத்தன்னைக்கு நார்மலாகவே சந்திரன் ராகு எமோஷன்ஸு ஒரு த்ரெட்டன் பயம் ஃப்யூச்சரை பற்றின பயம் ஆஸ்பென் மாதிரி கண்ணுக்கு தெரியாத பயம் என்ன எதுனே புரியாத ஒரு பயம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயம் அதுதான் சந்திரன் ராகு ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சந்திரன் கேது எப்போவுமே பாஸ்ட்டை நினச்சா ரிக்ரெட் பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு இதுதான் அந்த ராகு கேதுவோட கேமே அந்த ஆல்ரெடி திருட்டனிங் கொடுக்கக்கூடிய சந்திரன் ராகு மேலே செவ்வாயோட பார்வைப்படுறதும் சனியோட பார்வைப்படுறதும் சூரியனோட சேர்ந்து கேதுவோடைய ஆஸ்பெக்ட்ஸும் அங்கே இருக்குது ஏழாம் பார்வையா சூரியனும் கேதுவும் சேர்ந்து சந்திரன் ராகு பார்க்குது எட்டாம் பார்வியா செவ்வாய் புதன் அஞ்சாம் பார்வையா குரு சனி இந்த கன்ஜங்க்ஷன் எக்ஸ்ட்ரரி கன்ஜங்ஷன் இருக்குது சந்திரன் ராகு மேலே சுக்கர மட்டும்தான் பார்வை செய்யலை அவ்வளோதான் அப்போது அந்த கிரகணத்து ஒரு ரெண்டு நாள் முன்னால் இருந்து கிரகணம் முடிஞ்ச ரெண்டு மூணு நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் பதினஞ்சில் நவம்பர் பதினாறுலேருந்து பதினேழுலேருந்து வச்சுக்கோங்க நவம்பர் செவன்டீன் இல்லைனா எயிட்டீன்லேருந்து செவன்டீன் வரைக்கும் கூட எயிட்டீன்லருந்து சாரி புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எந்த ஒரு பத்திரம் சம்மந்தமான விஷயங்களையும் பாகப்பிரிவினை பண்ணலாம் சொத்தை பிரிக்கலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு முடிவெல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க இந்த விஷயத்தில் கமிட் ஆகிக்கலாம் இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் கமிட்மெண்ட்டை பிரேக் பண்ணலாம் அப்படின்லாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா புதன் வந்து பத்திரம் புதன் வந்து கமிட்மெண்ட்ஸு எஜுகேஷனில் இந்த எஜுகேஷன் சேரலாம் இந்த எஜுகேஷன் சேர வேண்டாம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாங்கிற விஷயமும் வேண்டாம் இந்த குரூட்டை மந்திர உச்சாரணம் வாங்கிக்கலாம் இந்த குரூப்பை சந்திக்கலாம் அந்த கிளாஸில் சேரலாம் அப்படிங்கிறமான விஷயமும் நவம்பர் பதினேழுலேருந்து நவம்பர் இருபது வரை இருபத்தொன்று வரைக்குமே இருபது ரெண்டு வரைக்குமே எடுக்க வேண்டாம் சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் சர்ஜரி சம்மந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் வாழ்க்கையில் மேஜர் டெசிஷன்ஸ் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு மேஜர் டெசிஷன்ஸையும் தயவு செய்து இந்த ஒரு டூ டேஸ் பிஃபோர் கிரகணம் பத்தொன்பதுனா டூ டேஸ் பிஃபோர் அண்ட் டூ டேஸ் ஆஃப்டர் எடுக்க வேண்டாம் இதில் ஒன்றும் லக்ன வயசில் உங்களுக்கு யாருக்குமே நான் பதிவு போட போகிறதில்ல இது ஓவராலவே இது இந்த மாதிரி தான் வேலை பண்ண போகுது இதில் ஆல்ரெடி ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராகு இருந்தாலோ ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு சந்திர தசையில் ராகு புத்தி ராகு அந்தரம் இல்லை ராகு தசையில் சந்திர புத்தி சந்திர அந்தரம் சந்திரன் ராகு தசா புத்தி அந்தரத்தில் இருந்தாலோ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சதயம் சுவாதியில் இருந்தாலோ இல்லை கேதோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னுமே ஏன்னா சூரியன்கேது விரிச்சிகத்தில் சூரியனுக்கு ஏது நார்மலாகவே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸஸஸ்க்கு எக்ஸ்டர்னரி காம்பினேஷன் உலகத்தை காக்கிறதுக்கும் உயிரினங்களை காக்கிறதுக்கும் சூரியன் கேது வந்து எக்ஸ்டர்னரி காம்பினேஷன் ஜீவகாரணியத்துக்கு அது விருச்சிகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப ப்ராமினென்ட் ஆப்போஸ் ஸ்பிரிச்சுவலுக்கு தாராளமாக அந்த சந்திர கிரகணம் மன்னிக்கி முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கோங்க நவம்பர் பத்தொம்பதாம் தேதி நீங்கள் என்ன வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன வேணாலும் புதுசாக கற்றுக்கோங்க செல்ஃபா உங்களுக்குள்ளே இருக்கிற குருவை ரியலைஸ் பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணாலும் உங்களுக்கு அது கிட்டும் மற்றபடி புதன் சம்பந்தமான விஷயங்கள் ராகு சம்பந்தமான விஷயங்கள் குரு சம்பந்தமான விஷயங்கள் சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கீப் பெண்டிங் இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லை இது ஒன்றுமே பண்ண முடியாது அன்னைக்கு தான் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறேன் அன்னைக்கு தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் பத்தொன்பதாம் தேதி உறுதியாக தவிர்த்துருங்க பத்தொன்பதாம் தேதி ஏர்லி மார்னிங்லேருந்து பத்தொம்பதாம் தேதி மிட் நைட்டை தவிர்த்துருங்க நான் நார்மலாகவே பதினெட்டும் இருபதும் கூட வேண்டான்னு சொல்கிறேன் வேறு வழி இல்லை அப்படின்னா கமெண்ட்ல உடனே வந்து கேட்காதிங்கண்ணா இது வேறு வழியில் இது மூவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா பத்தொம்போது மட்டும் அட்லஎனி காஸ்ட் ஸ்டாப் பதினெட்டு இருபது வந்த மாதிரி மாற்றிக்கோங்க வேறு வழி இல்லைன்னா அப்புறம் இறைவன் விட்ட வழி ஒரு முக்கியமான பதிவே எனக்கு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இருந்த எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் இந்த கிரகணத்தை சக்ஸஸ்ஃபுல் மெடிடேஷனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு மந்திர உச்சாடனங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எல்லா மந்திரங்களும் சித்தியாகட்டும் உங்களுக்கு எல்லா மந்திரம் ஒருத்தருக்கு ஒரு மந்திரம்தான் சித்தி ஆகணும் பத்த மந்திரமெல்லாம் பின்னால் போகக்கூடாது உங்களுக்கு மந்திர சித்தி கிடைக்கட்டும் குருவோட அருள் கிடைக்கட்டும் இறைவனோட அருள் கிடைக்கட்டும் பிரபஞ்சத்தோட பிளஸ்ஸிங்ஸ் முழுக்க முழுக்க கிடைக்கட்டும் காட் பிளஸ் டியர் ஆல்